பண்ணுடா கொஞ்சமா போடு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சளி மருந்து சொல்ல போகிறேன். இப்போ என் பாப்பாவுக்கு கொஞ்சம் லைட்டாக கோல்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகும்போதே கொடுத்துடணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து கோல்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் என்னென்ன வச்சு செய்ய போகிறேன்னா, இஞ்சி, மிளகு, வெத்தலை, அது குட்டி குட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க வீட்டில் வெத்தலை செடி வச்சுருக்காங்க. அவங்க வந்து எனக்கு புடிங்கி கொடுத்தாங்க. வெத்தலைன்னு கேட்டோன்னே புடிங்கி கொடுத்தாங்க. இது வந்து கற்பூரவல்லி நம்ம வீட்டில் இருக்குது, துளசியும் நம்ம வீட்டில் இருக்குது. இதோட கொஞ்சோண்டு சுக்குப்பொடியும் நான் போட்டுக்கிடுவேன். அப்புறம் வந்து பனங்கற்கண்டு, பாப்பாலாம் கொஞ்சம் குடிக்க மாட்டாங்கல்ல, பனங்கற்கண்டு போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டீலாம் போடுவோம்ல, சுடு தண்ணி டீ போடுவோம்ல, அதில் எல்லாத்துலேயும் போட்டு வேக வைக்க போகிறேன். மிளகு மட்டும் லைட்டாக இடிச்சுக்கிடுவேன், இடிக்கிறது இருக்குல்ல, அதை வச்சு இடிச்சுட்டு இதில் போட்டுட்டு நான் உங்களை காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அப்போ தான் இதில் இருக்கிறது இந்த மெடிசன்ஸ்லாம் தண்ணியில் இறங்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு துளசி போட்டுக்கலாம். துளசி போட்டாச்சு, கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் நான் மிளகு, அதை போட்டுக்கலாம். மிளகு போட்டாச்சு, வெத்தலை இருக்குல்ல, வெத்தலை அதை பிச்சு போட்டுக்கலாம். வெத்தலை போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி, இஞ்சி கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா நம்ம சுக்கும் போட போகிறோம், அதனால் இஞ்சி கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் வந்து கற்பூரவல்லி, கற்பூரவல்லி நிறையாவே போடலாம், நல்லா கேட்கும். இப்போ வந்து இதோட வந்து கொஞ்சோண்டு சுக்குப்பொடி போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் தேனும் ஊற்றலாம். நான் வந்து பனங்கற்கண்டு போட போகிறேன். எவ்வளோ சுகர் வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், ஆனால் நல்லா சளிக்கு கேட்கும். இதில் போட்டிருக்கிற பொருள் எல்லாமே சளி கொஞ்சம் கம்மி பண்ணுற பொருள் தான். இதை வந்து இப்போ நல்லா நம்ம கொதிக்க வச்சு வத்த விட்டுக்கிடுவோம். வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு வச்சுச்சோம். இப்படியே கொதிக்க வச்சுக்கிறோம். கொதித்து நல்லா வத்தட்டும், இந்த பொருளில் இருக்கிறது சார்ஃபுல்லாக அதில் இறங்கட்டும். வடித்து வத்திடுச்சு. இதை வந்து நான் வடிகட்டிக்கிடுவேன். இந்த மாதிரி கிளாஸில் நான் வடிகட்டிக்கிடுவேன். வீட்டில் மூணு பேர் இருக்கோம்ல, அதனால் மூணு பேருக்கும் வடிகட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து கொதித்து வடிகட்டிட்டேன். இது கொஞ்சமாக இருக்கிறது நான் ஃப்ரெண்ட் பாப்பா கொடுப்பேன், இது ஹஸ்பண்ட்க்கு, இது எனக்கு. மூணு பேர் நீங்கள் குடிக்க போகிறோம். இது நல்லா சளிக்கு கேட்கும். நீங்கள் வந்து 3 days, நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு பழக்கம் இல்லைன்னா இன்னும் கம்மியாக கூட கொடுங்க, சும்மா இவ்வளோண்டு கொடுங்க. இது 3 days குடிச்சிங்கன்னா நல்லா நெஞ்சிலெலாம் இருக்குல்ல சளி, அது நல்லா வத்திடும். உங்களுக்கு அந்த பனங்கற்கண்டு பத்தலைன்னா நீங்கள் தேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அஃப்ரின் பாப்பா கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். நாங்கள் எங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்கோம், நாங்கள் குடிச்சுக்கிடுவோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லா கேட்கும். 3 நாளைக்கு கொடுங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே 3 நாளைக்கு கொடுங்க, நல்லா கேட்கும். அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள மருந்து. நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுண்டல், கருப்பு சுண்டல். வெள்ளை சுண்டலை விட கருப்பு சுண்டலில் தான் நிறையா சத்து இருக்குது. நீங்களும் கருப்பு சுண்டலில் சாப்பிடுங்க. இப்போ அஃப்ரின் அம்மா வந்து உங்களுக்கு மருந்து குடித்து காமிப்பாங்க. குடி தங்க, குடி. முழுங்கு நல்லாக்கா, குடி குடி. காரமாக இருக்கா? இப்போதான் நல்லது, தொண்டெல்லாம் வலிக்காது, சளி பிடிக்காது. ஃபினிஷ் பண்ணிட்டியாடா? உங்கள் அஃப்ரின் ஃபினிஷ் பண்ணிட்டா குக்கலா. நீங்களும் உங்கள் பாப்பாக்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ சொல்லிட்டா.